வணக்கம் இது அரசியல் பேட்டை டூ பாயிண்ட் ஓ சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்திகளுக்கு சமூக வலைத்தள மக்கள் அளிக்கக்கூடிய கமெண்டுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில அரசியல் செய்திகள் குறிப்பாக இன்றைக்கு வந்து அமைச்சர் பொன்முடி அவர் மீது தொடரப்பட்ட ஒரு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஒரு தனியார் இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது ஜெயலலிதாவனுடைய ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட வழக்கு அது அந்த வழக்கில் வந்து எந்த விதமான முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த வழக்கு இன்றைக்கி வந்து நீதிமன்ற தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்பொழுதே காலையிலேயே சங்கி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக கும்பல்லாம் ஆரம்பித்து இது வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கலாம்னு இருக்காங்க தண்டனை கிடைப்பதற்கு இதெல்லாம் திமுக காலத்தில் தொடரப்பட்ட வழக்காக திமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடரப்படும் என்றால் அவர்களுடைய காரணம் உண்மையாக இருக்கும் அந்த காரணத்தை உண்மையாக தான் திமுக ஆட்சி காலத்தில் வழக்கு தொடரப்படும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இருபது ஆண்டுகள் கழித்து கூட வந்து ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்தது அப்படியான ஒரு சரியாக அதாவது அரசியலுக்காக பேசாமல் குற்றம் சாட்டணும்னா வந்து அது அந்த அரசியலுக்காக எது வேணாலும் வாயில் இருந்ததெல்லாம் பேசிகிட்டு போகிற மாதிரிலாம் பேசாமல் உரிய அவர் தப்பு பண்ணியிருக்காங்களா இப்போ வேலுமணி வந்து அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்குன்னா வேலுமணி அவரை தப்பு பண்ணியிருக்கார் அவர் வந்து இன்றைக்கி ஆளுநர் காப்பாற்றிட்டு இது மாதிரி வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அவருடைய அந்த அந்த காலகட்டத்தில் அவர் அவர் செய்த விஷயங்கள் சசிகலாவுடன் சேர்ந்து அடித்த கொள்ளைகள் இது பற்றியான வழக்கை தொடுக்கும் பொழுது அது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று பேசுச்சு ஆனால் இவங்க வந்து அரசியல் கால் கால்படிச்சி காரணமாக பொய்யாக வழக்குகளை தொடர்வது திமுக அமைச்சர்களை பழி வாங்கணும் முன்னாள் அமைச்சர்களையும் சொல்லி அன்றைக்கி பண்ணாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு அது அந்த சிறப்பு நீதிமன்றத்திலே வந்து தீர்ப்பு வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து ம மற்றதவெல்லாம் ஒப்பிட்டுலாம் பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து த தனி வழக்கு அதே மாதிரி அவர் வந்து எந்த விதமான மன இது சாய்வுமே இல்லாமல் நேரடியாக வழக்கை எதிர்கொண்டு அவர் வந்து இன்றைக்கி வென்று வந்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னென்னா ஆளுநருடைய பற்றிய வந்து அவருடைய செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் பொன்முடி இன்றைக்கு வந்து பேட்டி அடைச்சிருக்காங்க குறிப்பாக இந்த பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்கள்லாம் அழைத்து ஆளுநர் மலையில் போட்டிருக்காரு தொடர்ந்து அரசியல் செய்கிறார் இன்னும் சொல்ல அண்ணாமலை அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம ஏதாவது நம்மளுடைய இருத்தரை காட்டிக்கிறது ஏதாவது பண்ணணுங்கிறக்கா தினமும் ஏதாவது முற்றால்தரமாக நடந்து கொண்டு பேசிக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார் அந்த அண்ணாமலையே சொல்கிறார் ஆளுநர் அவர் வேலையை பார்க்கணும் தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாரு யார் சொல்கிறா பாஜகவரால் நியமிக்கப்பட்ட ஆளுநரை பாஜக அரசால் தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை கொடுக்கவே நியமிக்கப்பட்ட ஆளுநரை அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாஜகனுடைய தமிழ்நாடு தலைவர் அவர் வந்து அவர் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும் அவர் வந்து தேவையில்லாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அண்ணாமலையால் குற்றம் சாட்டப்படுகிறார் ஆளுநர் அப்போ வந்து ஒரு எவன் கூட்டிகிட்டு வந்தானோ அவனே வந்து சிறப்பு கல்வி அடிக்கிற மாதிரி பேசுகிறான் அப்படி வந்து ஆளுநரை வந்து அரசியல் செய்ய வேண்டாம்னு அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு ஆளுநருடைய லட்சணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவருடைய பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆளுநர் வந்து எந்த இந்த மாதிரி தன்னுடைய எல்லை மீறி இதெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத பற்றி நேற்றைக்கு முன்தினம் பார்த்திங்கன்னா சிண்டிகேட் உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆளுநர் மாளிகையில் கூட்டம் போட்டு அவங்கள்ட்ட ஏதாவது பிரீச்சிங் தேவையில்லாம உளறது அது வந்து அதனால் வந்து இப்போ பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை வந்து பொதுவெளியில் பேசுவது அதன் மூலமாக அதை ஒரு செய்தியாக ஒரு ஆக்கி அதன் மூலமாக தன்னுடைய பெயர் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா வந்து ஒரு ஜெய்சங்கர் மாதிரி இப்போ எப்படி ஜெய்சங்கரை வந்து ஒரு அதிகாரியாக இருந்தவர் வந்து அமைச்சராக நியமித்தாங்க பார்த்திங்களா அது மாதிரி தன்னை ஒரு அமைச்சராக நியமிப்பாங்க ஒன்றியத்தில் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார் போல் ஏன்னா ஒரு ஆளுநர் பதவிங்கிறது வந்து ஒரு அவர் ஐபிஎஸ்ஸாக அறுபது வரைக்கும் வேலை வந்து ரெண்டாயிரம் வெளில வந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு வந்து இரண்டு மாநிலங்களில் அவர் வந்து இப்போ வந்து ஆளுநராக இருக்கிறார் இரண்டாவது மாநிலம் வந்து தமிழ்நாடு நாகாலாந்துலேருந்துட்டு இங்கே வந்திருக்காரு இதுதான் அவருக்கு அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் வந்து கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவியாக ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர் இதையும் தாண்டி போகணும்னு நினைக்கிறார் இப்போ இதையும் தாண்டி போனோம்னா என்ன பண்ணணும்னா பாஜகவினுடைய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை போல் அந்த அவர்கள் பேசக்கூடிய சனாதன அரசியலை பொதுவெளியில் நம்ம பேசணும்னா நம்மளை வந்து ஆளுநர் பதவியை விட்டு தூக்கிட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றியத்தில் ஒரு அமைச்சராக போடுவாங்க அது போன்ற ஒரு பதவியை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருடைய பிளானு அதனால தான் வெளிப்படையாக அண்ணாமலைக்கு தெரியுது நமக்கு இவங்க ஆளுநர் பேச பேச நமக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறதும் போ உள்ளதும் போச்சுராங்கிற மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது அதனால் ஆளுநர் வாயம் முன்னாள் நல்லதுன்னு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற மூளைக்கு புரியுதுலாம் பார்த்துக்குங்களேன் அதுக்கே அந்த மூளை லெவலுக்கே புரியுது ஐக்கிய லெவலுக்கே போது இவர் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த வேலையை செய்கிறாருன்னா அவர் இதன் மூலமாக ஏதாவது நமக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்க மாட்டாங்களா நான் வந்து திமுக அரசுக்கு இப்படி குடச்சில் கொடுக்குறோம் இதன் மூலமாக மற்றவருடைய ஆதரவை பெற்று திமுக அரசுக்கு எதிராக இருப்பவருடைய ஆதரவை பெற்று அதன் காரணமாக நமக்கு வந்து ஒன்றியத்தில் ஏதாவது பதவி கொடுத்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களா ஜெய்சங்கர்லாம் அப்படி தானே கொடுத்தாங்க அப்படின்னு அது போல் ஒரு இவர் வந்து பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்காரு ஏன்னா அந்த சிண்டிகேட் உறுப்பினர்களை பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு ஆளுநர் மாளிகை கூட்டம் நடத்துறாரு ஆனால் இவர் தான் சொல்லியிருந்தார் சிண்டிகேட் உறுப்பினர்களை வைத்து தலைமைச் செயலகத்தை கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது இதெல்லாம் அந்த இன்றைக்கி அமைச்சர் பொன்முடி வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காரு அதாவது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மீனவ பல்கலைக்கழகத்தில் அங்கே விழா அங்கே நடத்தணுமா இவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவை ஆளுநர் மாளிகை நடத்தணும்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எது எவ்வளோ தூரம் வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க ஆளுநர் மாளிகை என்ன ஒரு இந்த மாதிரியான விழாக்களை நடத்துவதற்காக கட்டி வச்சுருக்காங்க ஆளுநர் இருக்கிறதுக்கு அது மாளிகை அது அதை கூட வந்து இப்போ வந்து நிறைய கோரிக்கைகள் வர ஆரம்பிச்சிச்சு இவருக்கு எதுக்கு இவ்வளோ முந்நூறு ஏக்கர் முந்நூற்றம்பது ஏக்கர் பரப்பில் வந்து அவரும் அவர் மனைவி மட்டும் இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ எவ்வளவோ பங்களாக்கள் இருக்கு சென்னையில் அது மாதிரி நல்லா இன்னும் சொல்ல போனால் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்களை சந்தித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி அதன் பிறகு அமைச்சரானவர்களே சென்னையில் இருக்கக்கூடிய பங்களாக்களில் தான் இருக்காங்க இவர் நியமிக்கப்பட்டவர் இவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதை வந்து வேறு வகையில் பயன்படுத்தலாம் ஏன்னா சென்னைக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு வனப்பகுதியாக இருக்கும் அது அது ஒரு ந ஏன்னா ஒரு சென்னையினுடைய அந்த வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து இன்னும் கூடிய பகுதியில் இன்னும் அதிக மரங்களை வளர்க்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியே இருக்கும்போது இவருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு பார்த்தா இவர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்புலாம் குழந்தை மாநிலம் நடத்துங்க அதுக்கு வந்து அரசு செலவு பண்ணுங்க தமிழ்லாம் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி தமிழ்நாட்டினுடைய சட்ட அமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு நீ ஆறு அமைச்சர்களுக்கு நாங்கள் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து கடிதம் போட்டிருக்கோம் ஒப்புதல் கேட்டு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதான் முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த ஒப்புதலை தராமல் நிறுத்தி வச்சிருக்காரு அதாவது திருடனை பிடிச்சாச்சு ஓ நீ வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன இதோ அதே வேலையை தான் அவர் ஆளுநர் பார்க்குறாரு ஆறு பேர்த்தின் மீதான ஒரு வழக்கு தொடரணும் அவர்களுக்கு குற்றம் செய்திருக்கார்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒப்புதல் கேட்டால் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம வந்து இரண்டு ஆண்டுகளாக அரசு கேட்டுக்கிட்டே இருக்குது இவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கு வந்து மானிட்டரி பெனிஃபிட் என்ன இதன் மூலமாக வந்து அவர் பொருளாதார ரீதியாக ஏதாவது பலன் அடைஞ்சிட்டாரா இவரோட ஏன் காப்பாற்றணும் ஏ பதிமூணுக்கு பதினாலு மசோதாக்களை வந்து போட்டு வச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு அனுப்பின மசோதாக்களை போட்டு வச்சுருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவர்கள் வந்து அவர்கள் இருந்த துறையில் நிறைய ஊழல் நடந்திருக்குது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டால் அதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறார் சட்ட அமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு தயவுசெய்து உடனே ஒப்புதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா ஆளுநரை எதிர்த்து நாம் வந்து உச்சநீதிமன்றம் போகக்கூடாதுங்கிறது வந்து ஒரு நெறிமுறையாக வச்சுருக்கோம் நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ பார்த்திங்கன்னா தெலுங்கானலாம் போயிட்டாங்க தமிழிசை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிட்டாங்க நம்மளும் வந்து ஒரு பொறுமையாக அந்தந்த ஒரு அவருக்கு என்ன ஒரு மரியாதைக்குரிய பொறுப்பாக கொடுத்துருக்காங்க அதை வந்து காப்பாற்றி தொலைவோங்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு அரசு நடந்துட்டு இதுவரைக்கும் ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அவருடைய நடவடிக்கை இந்த ஒரு ஆறு பேர் இப்போ அமைச்சர் ஜார் வேலுமணி ரெண்டு விஜயபாஸ்கர் கே பி அன்பழகன் தங்கமணி இவர்கள் மீதான நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னா இவருக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இது வரைக்கும் ஒப்புதல் கொடுக்காமல் இருக்கார் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட கொடநாடு கொலை வழக்க விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நடந்து விடாமல் ட்ராய் இன்னமும் வந்து தகவல் தராமல் இருக்காங்களோ ஒன்றியத்தினுடைய அந்த தொ தொலைத்தொடர்பினுடைய கட்டுப்பாடுகளை கையில் வச்சுக்கூடிய அந்த ட்ராய் வந்து அங்கே நடந்த தொ தொலைபேசி யார் யாருக்கு எந்தெந்த நம்பருக்கெல்லாம் இப்போ போயிருக்கு எத்தனை பேர் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து ட்ராய் தான் கொடுக்கணும் ட்ராய் கொடுத்தா தான் அது வந்து கோர்ட்டில் நிற்கும் தனியார் நிறுவனங்கள்ட்ட வாங்கிடலாம் ஆனாலும் வந்து ட்ராய் மூலமாக தான் அது கோர்ட்டில் வந்து அது நிற்கும் எப்படி வந்து அப்படி எடப்பாடி பழனிசாமி கொடநாடு இருந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி பற்றி இந்த ஆறு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய விடாமல் ஆளுநர் தடுத்து வச்சுருக்காரு அவருக்கு மீது நடவடிக்கையாக ஒப்புதல் கொடுக்காமல் முன்பாட்டி வச்சுருக்காரு ரெண்டு வருஷமாக இப்போ யார் காப்பாற்றிட்டு இருக்காங்கன்னு அதிமுகவை ஆளுநர் காப்பாற்றிட்டு இருக்காரு அதனால தான் இங்கே போய் அது காலில் அவர் காலில் ஒழுங்குறாங்க இன்றைக்கு ஒரு திருமண விழாவில் நம்முடைய முதலமைச்சர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது பொது சிவில் சட்டம் என்பது பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை வாங்குவதற்காகவே கொண்டு வரப்படுகிறது ஏன்னா நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் பொது சிவில் சட்டத்தை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் என்னடா இது வாழ்க்கையில் முதல் முறையாங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா இது போன்ற விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லி வச்சிட்டு பண்ணுவாங்க யா வர வந்து நாடாளுமன்றத்தில் வர வர இருக்குது நாங்கள் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் வந்து ஓட்டு வாங்க முடியும் நாங்கள் ஏதாவது ஓ ஜெய்ச்சிகிச்சு ஒரு எம்பி எம்பி ரெடி பண்ணி கொண்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு உங்கள் பேரை சொல்லியே வந்து அண்ணாமலையே ஓட்டு கேட்கல உங்களுடைய கட்சி மாநில தலைவர் அரவக்குறிச்சியில் போட்டி போடும்போது வந்து மோடியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் எழுதி வச்சுருந்தாங்க இடையே சார் மோடியை மட்டும் வந்து சுண்ணாமலை அடிச்சுட்டு தான் ஓட்டு கேட்டார் அவர் தூரம் உங்கள் பேர் நாரி போய் கிடக்குது அதனால் நாங்கள் எதையாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் எதை பொது சிவில் சட்டத்தை இந்த பொது சிவில் சட்டமன்ற ஒரு பேச்சையே வந்து எதுக்காக கொண்டு வரப்படுகிறதுனா இந்த வரக்கூடிய மத்திய பிரதேசக்கான தேர்தலாக இருக்கட்டும் வரக்கூடிய அந்த ஐந்து மாநிலங்களில் தேர்தலுக்கும் ஒரு பேசுபொருளாக மாற்றுவது குறிப்பாக தெலுங்கானா தேர்தல் வருது அங்கே ஒரு பேசு பொருளாக மாற்றுவது ஏன்னால் அங்கே வந்து கிட்டத்தட்ட முப்பது விழுக்காட்டுக்கு மேலே வந்து இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு இருக்குது அங்கே வந்து மீதி இருக்கக்கூடிய இந்து வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்காக அது ஒரு பேசு பொருளாக மாற்றுவது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முக்கியமான ஒரு அஜெண்டாவை வந்து முன்னிறுத்துவது இது மாதிரி பல பண்றாங்க அவர்களை அந்த கவுபெல்ட் சொல்லக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஓட்டு திரும்ப திரும்புவாங்கன்னா போதும் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றால் போதும் ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி சில்லறைக்கு வருது அதுக்கு போகிற அப்புறம் அங்கங்க இருக்கக்கூடியதான் ஒரு இரநூத்தி எழுபது தொண்ணூறு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போடுறாங்க ஸோ அந்த கணக்கின் அடிப்படையில் தான் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதை அந்த வேலை செய்யறது ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த எதிர்கட்சிகள் ஒன்று கூடிடுச்சு அதிலிருந்து வந்து பைத்தியம் அதாவது குரங்கு வந்து ம கல்லை குரங்குக்கு வந்து தேலுங் கடிச்ச மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆயிடுச்சு பாஜக மத்திய பிரதேசத்தில் போய் திமுக ஓட்டு போடாதீங்கன்னு மோடி பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய நம்ம மைண்ட் வேறு அங்கே போதேங்கிற மாதிரியே இருக்கார் அவர் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ சம்பவங்களுக்கான காரணம் என்னென்னா வந்து அந்த தேர்தல் தான் தேர்தலுக்காக தான் அவர் கொண்டு வரது வர்றது பொதுச்செழு சட்டங்கிற விஷயத்தை இதுக்கடையில் பழங்குடிகளுக்கு வந்து விலக்கு அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு இந்தியாவில் வந்து பழங்குடியினுடைய பட்டியல்னு பார்த்தா பன்னிரெண்டு சதவீத இந்தியாவுடைய ஜனத்தொகையில் இப்போ ப பழங்குடி இருக்காங்க பனிரெண்டு பர்சண்ட்டை ஒதுக்கிட்டு அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வர பொது சிவில் சட்டம்ங்கிறது வந்து எல்லோருக்கும் சமமாக ஒரே தான் இவங்க சொல்கிற விஷயமே அப்படி சமமாகவே ஒன்று பண்ண முடியாது ஏற்கனவே சட்டமே அப்படி தான் இருக்குது இப்போ பொது சிவில் சட்டம்னால் முஸ்லீம் கொலை பண்ணால் கிறிஸ்டின் குலப்பண்ணா வந்து வேறு தண்டனை அவங்க மதப்படி தண்டனை இந்து குலப்பண்ணா மட்டும்தான் சட்டம்னு இருக்கா அப்படிலாம் கிடையாது நீங்கள் கிரிமினல் சட்டம்னா அதெல்லாம் அதே மாதிரி தான் திருமண உறவு முறைகள் குறித்த சட்டங்கள் சொத்து குறித்தான சட்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு இவங்களுக்கு வேறு பொது சிவில் சட்டம் என்பது அவர்களுக்கு வழிபாட்டு முறையில் பா சார்ந்தது இது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் வந்து கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் வேறு வேறாக இருக்குதே தவிர இந்த மற்ற எல்லாமே வந்து ஒரே சட்டம்தான் ஏற்கனவே பொது சிவில் சட்டம் தான் இருக்குது இங்கே இவங்க ஏதோ வந்து அவர்களுக்கு மட்டும் வேறு அப்படிங்கிறதுனா எதுக்காக சொல்கிறதுனா அவர்களுக்குரிய அவங்க சொத் அவங்களுடைய ஒரு நீங்கள் வேறொரு மதமாக இருக்கும் பொழுது அது எல்லோருக்கும் பிறந்தக்கூடிய விஷயமா இருக்காது அவர்களுடைய திருமண உறவுகள் திருமணத்துக்கு பிறகான சொத்துக்கள் பற்றியான விஷயங்கள் போன்றது தான் சட்ட சட்டங்கள் இருக்குது இவங்க அதெல்லாம் விட்டுட்டு பொத்தாம் பொதுவாக வந்து பொது சிவில் சட்டம் வந்து அவங்க இஸ்லாமியர்கள்லாம் பயப்படுவாங்க அவங்களுக்கு வந்து எதிராக நம்ம கொண்டு வர போகிறோம் அவர்களுக்கு நிறைய சலுகை வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி தேவை அதாவது முட்டாளர்களிட்ட போய் எதை வேணாலும் சொல்லலாம் இல்லையா அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பொது சீவில் சட்டம்ங்கிறது வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து ஒரு குற்றம் செய்தால் எல்லோருக்கும் ஒரே தான் இங்கே இது வந்து சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் மட்டும்தான் மாறும் அப்படி ஒரு கால இவங்க பொது சிவில் சட்டம் உணர்ந்தால் பாதிக்கப்படக்கூடியது அதிகம் பேராக இருக்கக்கூடிய இந்துக்கள் தான் ஏன்னா இந்துக்களில் வடநாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில் இருக்கவங்களுடைய சொத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அது வந்து இப்போ உண்மையாலுமே மோடி அரசு துணிச்சல் இருந்தால் வாயில்தான் பேசுகிறாங்க ஏன்னா மக்கள் புரியாத மக்கள் மத்தியில் வந்து சிறுபான்மை மக்களை காட்டி ஓட்டு வாங்கலாங்கிறது தான் வாயில் பேசிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாலுமே கொண்டு வந்தால் அதனால் பாதிக்கப்பட போகுது கூட்டு குடும்பத்தில் வாழக்கூடிய இந்துக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க அதனால் வந்து இந்த சட்டத்தை அவர் கொண்டே வரப்படுறதில்லை ஆனால் வந்து இந்த கீரியும் பாம்பும் சண்டை உரையின்னு வித்த காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கொண்டு வரப்போறேன் கொண்டு வர போகிறேன்னு சொல்லிக்கிட்டே வந்து அவர் தேர்தலை சந்திக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டக்குழு வந்து சொல்லிட்டாங்க இது தேவையில்லாத வேலை கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லி அதை திரும்ப இப்போ எடுத்துகிட்டு வராருன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்தொன்போதாண்டு எலெக்ஷனுக்காக கொண்டு வந்தார் இந்த பேசு பொருளாக மாற்றமும் இருந்தார் இப்போ வந்து இது திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்காக இப்போ கொண்டு வராரு ஆனால் அவர் செய்யவே மாட்டாங்கிறத உண்மை அது வந்து முதலமைச்சர் தெளிவாக சொல்கிறார் எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கும் வாங்குவதற்கும் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நாங்கள் உணமாட்டோம்னு சொல்லி சொல்லியிருக்கார் நாராயணன் திருப்பதி அவர் வந்து பேசியிருக்கார் பாட்னாவில் நடந்த எதிர்கட்சிகளின் ஆலோசனை ஆலோசனை கூட்டத்தை கண்டு பிரதமர் மோடி பயந்துள்ளான்னு சொல்லி திமுக அமைப்பு செயலாளர் பா ஆரஸ் பார்த்தி சொல்லியிருந்தார் பொதுக்கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் தான் வந்து குற்றாலத்துக்கு குளிக்க போனவங்க இப்போ செவனேன்னு வீட்டுக்கு போகாமல் கொஞ்சம் சரக்கில் வந்துருப்பையை போல் கூட்டம் நடந்துருக்கும்போது நடுவில் காரணி பாட்டி பாரத் மாதா கி ஜே அப்படின்னாங்க அதை அப்படி சொல்லக்கூடாது அதை வாயில் சொல்லக்கூடாது நாங்கள் காலில் சொல்கிறோன்னு சொல்லி ஒரு கும்பல் போய் காருக்குள்ளே வச்சே அவங்க கே போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாரத் மாதா கி ஜே சொல்லி அனுப்பி விட்டாங்க அந்த கூட்டத்தில் பேசுனதை வந்து எடுத்து போட்டு வந்து சொல்லியிருக்காரு அந்த கூட்டத்தில் தான் திமுக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சொன்னார் பாட்னாவில் நடந்த எதிர்கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தை கண்டு பிரதமர் மோடி பயந்துள்ளார்னு இவர் கமெண்ட் அடிக்கிறாராம் ஆமாம் பயந்தான் இந்தியாவில் எதிர்கட்சிகளே இல்லாமல் போய்விடும் என்கிற பயம்தான் இந்தியாவில் எதிர்கட்சியிலே இல்லாமல் போயிடுமா அதாவது சைனா மாதிரி கொண்டு வந்துடும் ஒரே கட்சி தான் இந்தியாவில் ஒன்று தான் ஒன்று தான்ப்பா ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன்று தொடுங்க ரெண்டில் ஒன்று தொடுங்க ஒரு ஒருவரில் கட்டாயம் பார்த்தீங்களா அதே மாதிரி இவர் வந்து ஒரே ஆப்ஷன் தான் ஒரே கட்சி தான் சைனா மாதிரி அவங்க வரப்போறாங்க அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை வந்து இவர் சொல்கிறார் எதிர்கட்சியிலே இல்லாமல் போயிடணும்னு பயப்படுறோம்ப்பா நாங்கள் கூட அப்படின்னு சொல்லி அவர் அவரை வந்து கீழே வந்து என்னென்ன கலாச்சிருக்கேன்னு பார்ப்போம் அதை முப்பத்தி ரெண்டு கட்சிக்கு கூட்டணி வச்சு நடத்தவே சொல்லக்கூடாது நாராயணா அப்படின்னு வந்து போட்டிருக்கேன் முப்பத்தி ரெண்டு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீ சொல்கிறவத்தியா அப்படிங்கிறது வந்து கேட்குறாரு மோடி தூ தூள் மோடி சலவைத்தூள் தான் வந்து ரொம்ப வந்து டிமாண்டாக போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் என்ன ஊழல் கரைகள் இருந்தாலும் உடனடியாக வந்து பாஜக வந்துட்டால் அல்லது பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டால் உடனடியாக வந்து அவர் வந்து வெளுக்கப்படுவார் அது வந்து ஒருத்தர் வந்து மீமை போட்டிருக்காரு அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு அதைத்தான் பார்ப்போம் நாராயணா உன் நாட்டத்துக்கு எல்லாம் ஒரு முட்டுக்கட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அதை வேறு ஏன்யா ஞாபகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் வேண்டாம் எதிரில் மைக்கூட நாலு பேர் நின்னாலே போதுமே மோடிக்கு மோடி கிட்ட போய் மைக்கூட போய் நாலு பேர் என்ன போதும் அமெரிக்காவில் போய் பே பேட்டி கொடுத்தது பார்த்திங்கனா அதில் ஒரு பஞ்சாயத்து எழுதிட்டு வந்தார் இருந்திருந்து எட்டு வருஷம் பேசாமல் இருந்துட்டு அமெரிக்காவில் போய் ஒரு மைக்கை சந்தித்தார் வந்து ஒரு பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்துட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நாடே அவமானப்படக்கூடிய அளவில் வந்து ஒரு சம்பவம் ஒரு பழங்குடியின ஒரு இளைஞர் மீது ஒரு கொழுப்பெடுத்த ஒரு சங்கி ஆர்எஸ்எஸை சேர்ந்த பாஜகவின் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சங்கி என்ன பண்ணுறான் போய் அந்த இளைஞர் வந்து உட்காந்துருக்காரு அவர் மேலே வந்து சிறுநீர் கிடைக்கிறான் அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அதை எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் போடுறாங்க இது ஒரு வேலைன்னு சொல்லி நடந்திருக்குது அது மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பயந்துகிட்டு அந்த வீடியோ வெளியாகவும் இருந்திருக்குது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆகிடுச்சு உலகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சு உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார் அவர் வீட்டை வந்து புல்டோசர் விட்டு நிறைவி விட்டாங்க அதாவது பாஜக காரராக இருந்தாலும் நாங்கள் அவர் வீட்டை வந்து வந்து இடிச்சுடுவோம் ஏன்னா வந்து புல்டோசர் மாநிலம் தானே பாஜக அரசு உத்தரப்பிரதேசலாம் பார்த்திங்கன்னா குற்றவாளிகள் யாராவது வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அல்லது சிறுபான்மை மக்களை சேர்ந்தவர்கள் யாராவது போராட்டம் பண்ணால் அவங்க வீட்டை இடித்து விட்டுறது புல்டோசர் விட்டு அந்த மாணவர் வந்து இங்கே வந்து உத்திரப்பிரதேசத்தில் இங்கே மத்திய பிரதேசம் கொண்டுட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரவேஸ் சுக்லாங்கிற அந்த அந்த நபர் மீது அந்த இளைஞர் பல்லங்குடி இளைஞர் மீது சிறுநீர் கழித்தார் பார்த்தீங்களா அது குற்றம் சாட்டப்பட்ட நபர் அந்த ஆளுடைய வீட்டை போய் இருக்கிறாங்க ஏன்னா வந்து அது வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கலாம் இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா இப்போ குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நாலு முழுக்க வந்து பாஜகவுக்கு காரிய துப்புனதுக்கப்புறம் உடனே போய் புல்டோசர் விட்டு வீட்டெல்லாம் இடிச்சுட்டு ஒறுக்கிட்டு அவர் முடிச்சாச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட்டாங்க ஆனால் இந்த இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்கே மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறது பாதியாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய தொண்டர்கள் பண்ணக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க பரவிடுச்சு இப்போ உலகம் முழுக்க இதுக்கான கண்டன குரல் வரும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அந்த பழங்குடி இளைஞனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு காலை கழுவுறார் காலை கழுவி விட்டு சரியாக போச்சு நான் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு ராஜ்புத்து இதில் பிறந்தவர் அவர் ஆண்ட சாதிமையில அது மாதிரி அவர் வந்து ஆண்ட சாதி அப்படிங்கிறனால நான் வந்து அந்த பழங்குடி இளைஞரை வீட்டுக்கு கூட்டு வந்து உனக்கு நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காலில் கழுவிற மாதிரி வந்து எலக்ஷன் ஸ்டென்ட்டு ஏன்னா இந்த மூணு மாதம் ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க எலெக்ஷன் வந்து என்ன பண்ணுறது இது இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டாலே குத்தி தள்ளிர் வாயில இப்போ என்ன பண்ணுறது ஒரு கால கழிவுறேன் எலெக்ஷனுக்கு வெற்றி பெறணும்னா பாஜக என்ன வேணாலும் செய்வாங்க அந்த பையன் வேறு ஏதாவது கேட்டுருந்தோ அதை கூட செஞ்சு விட்டுருக்கு பயன் அந்த அளவுக்கு வந்து வந்து தேர்தல் மீது வெற்றி பெறணுங்கிற அந்த வெளியில் அலைகிறாய்ங்க இருந்தாலும் வந்து மக்களுக்கு புரியும் நீங்கள் வந்து எப்போ எப்படிலாம் உங்களுடைய குரலை மாற்றுவீங்க அப்படின்னு ஏன்னா அந்த அண்ணாமலையோட வீடியோ வேறு அவனு வெளியாயிடுச்சு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பயலு எட்டு வயசு ஒம்பது வயசு பயலுகள்லாம் இருக்காங்க அந்த சிறுவர்களுடைய காலில் போய் விடுகிறார் அவர் அவங்க என்ன வந்து அவர்கள் வந்து பார்ப்பனர்களாம் பிறக்கும்போதே வந்து இது அவர் வந்து அந்த உயிரி உயரிய இதில் பிறந்தவங்களாம் அதனால் இவர் வந்து இந்த எரும்பம் மாடு வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் அந்த சின்ன எட்டு வயசு ஒம்பது வயசு பய பசங்க காலில் போய் விழுகிறார் இது வந்து ஒரு ஒரு வீடியோ எடுத்து இது ஒரு ஆப்பு ஏன்னா வந்து இதோ இதன் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிது இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அண்ணாமலை வந்து பிராமின்ஸ்க்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி எஸ்சிஆர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இவர்கள் வந்து நாங்கள் இனிமேல் பாஜகவில் கிடையாது பார்ப்பனர்கள் யாரும் பாஜகவில் இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியேறிக்கிறோம் எங்களை பூரா வந்து அண்ணாமலை டார்ச்சர் பண்ணுறாரு ரொம்ப நோவடிக்கிறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா அதை வந்து சரி பண்ணுறது இவர் என்ன பண்ணுறாரு இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் பாரு ஏன்னா எல்லோரும் ஊரே சேர்ந்து காய் துப்பு வாங்கிப்பார் அப்படிங்கிற மாதிரி போய் நெடுஞ்சான காலில் விழுந்துட்டு அது ஒரு வீடியோ எடுக்க சொல்லி கூட இருக்க அல்ல கையில் சொல்லி போட சொல்கிறார் இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களுக்கு அடுத்ததாக ஒரு சிறிய அரசியல் ஏட்டி நிகழ்ச்சி பார்த்தல பாத்தியா இல்லையா என்ன என்ன விட்டு தனியா பாத்துட்டு வந்துட்டீங்க நீ ஒருத்த அதுவே இருக்காதுரா டேய் நம்மளா வந்து அதிர விட்டுன்னு இருக்கண்ட அதை பாத்தியா இல்லையா நீ ஆஹ் ஆமாண்ணா அதிர்னா அதிர் அப்படியே அதிருது தமிழ்நாடே அதிர விடுறா எதை எதை அது விடுறேன் கேட்க மாட்டியா சொல்லுண்ணா டேய் இந்த சீடிய வச்சு இறக்கி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டோம் பார்த்தியா சூப்பர் இருந்தோம் நம்மள பாத்தா பைப்புடுறாங்கடா நம்மளா யாரு சாவாக்கர் பரம்புறம்னு சொல்லுவாங்க அந்த மைண்ட்ல வச்சுக்கோ அதை விட வரலாற்றுல இடம் பிடிக்கணும் இடம் குடிச்சி ஆமா அது நீ மைண்ட்ல வச்சிக்கணுடா நீ வரலாற்றுல இடம்ண்ணா சேர்த்து என்னடா நீ அதுக்கெல்லாம் வந்து நீ முழு சங்கியா மாறணும்டா ஏ தூண்டியை தூண்டிமா போற ஆமா தூப்பட்டுன்னு ஏன்னா எங்கங்கிற டெவலப் ஆப்ற டேய் இன்னும் சங்கியா மாறணும் மாறுடா நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கிற எடுத்து பண்ணு என்ன ப்ராஜெக்ட் சுயண்ணா என்னடா நீ இப்படி இருக்கிற அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் சாயங்காலம் உங்களுக்கு பண்ண போறேன் அந்த ப்ராஜெக்ட் சாதாரண ப்ராஜெக்ட் இல்ல பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அப்படியே கள்ளத்துல இறங்கணும்னு வச்சுக்கோ அதெல்லாம் வேற மாதிரி ஆகும்டா என்னையும் கூட கூட்டணு போய் அதெல்லாம் இல்லடா தனியா தான் களம் காணுவேன் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டா டே உனக்கெல்லாம் நான் ஒரு முன்னோடியாக இருக்க போறேன்டா அண்ணே சாவாக்கர் செத்துட்டாருன்னு சொன்ன சாவாக்கார் சாவுலண்ணா உயிரா தானே இருக்காரு நீதாண்ணா சாவாக்கரு சாவாக்கார் தானே நீ ரொம்ப ஃபீல் ஆகிரு சாவாகர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாதா நம்ம பாளுங்கெல்லாம் தினம் தினம் பேப்பரில் வரணும்டா பேப்பர்ல வந்தாக்கா படிப்படியா முன்னேற முடியும் சூப்பர்ல இன்னைக்கு நைட்டு பாரு ஆ அண்ணன் வந்து உன்னை நேரில் வந்து பார்க்கறேன்

அங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னா அண்ணா சொன்னேன் அவன் அடி வாங்கிக்கு நம்மள கல்லு தடிக்கப் போறான்டான்னு சொல்லிட்டு தலைமணியே மிதி மிதிஞ்சி சாலங்கடா சாலாக்கேறே உனக்கு எல்லாம் நிக்காம வந்து தவறா நம்ம கட்சியில என்ன ஃபோன் இருந்தே ஆஹ் ஆ ஹலோ அப்படியா ஆ ஓகே ஆ தோ இருக்காரு ஆ சொல்லிடுறேன் ஆ ஓகே அதை விட பெரிய ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அது சிஎம்கே கரும்பு கொடி கட்ட போறது என்னால முடியாதுரா இதுக்கே வாயில மிஸ் என்னால அதை விட ஒரு பெரிய நல்ல செய்திக்குது